بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, தர்பியாவுடைய நான்காவது வாரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதிலேயால் வலா வல் பரா என்ற பகுதியில் நாங்கள் மூன்று வாரம் முக்கியமான சில பகுதிகளை பார்த்தோம். இப்போ வலா வல் பரா நடந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும், அதனால் எந்த அளவில் ஞாபகம் இருக்குமோ தெரியாது. என்றாலும் இன்றைக்குரிய தலைப்பு கொஞ்சம் விசாலமானது என்பதனால் மீட்டுறதுக்கான இந்த சந்தர்ப்பமும் இல்லை. இன்ஷால்லா அடுத்து தொடரில் மீட்டிக்கொள்வோம். இன்றையுடைய வலா அல் வலா வல் பரா என்ற அந்த பாடத்துடைய நான்காவது பகுதி ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பகுதி. நபி தோழர் ஹாத்திப் இப்னு அபி பல்தா அவர்களுடைய பகுதி. எப்படி நாங்கள் சில குர்ஆன் வசனங்களை பார்த்தோமோ, அதாவது இந்த பாடத்துடைய என்ன சொல்லலாம் அச்சாணி மாதிரியான சில முக்கியமான குர்ஆன் வசனங்களை பார்த்தோம். அது இந்த 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 சப்ஜெக்டுக்கான சில முக்கியமான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவை மறுமையினால் ஈமான் கொண்ட ஒரு சமுதாயத்தை, யுவாத்தூன மன் ஹாத் அல்லாஹ் ரசூலா, அல்லாஹுவையும் ரசூலையும் பகைத்தவர்களோடு நேசம் கொள்கின்றவர்களாக நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், மனைவிமார்களாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், குடும்பத்தினர்களாக இருந்தார்களும், அல்லாஹுத்தால் அவருடைய உள்ளத்திலே ஈமான் எழுதிவிட்டான் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள். அதுபோல அல்லாஹு தாலா என்ன, லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றாத, உங்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களோடு நீங்கள் நேர்மையாக நடப்பதை அல்லாஹு தாலா தடை செய்வதில்லை. அல்லாஹ் அவர்களோடு நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். ஆனால் யாருடன் கடுமையாக நடக்குமாறு இறைவன் சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால், உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக பகைமை பாராட்டியவர்களோடு தான் நீங்கள் கடுமையாக நடங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்கள். இதுபோல் சில முக்கியமான குர்ஆன் வசனங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையை சொல்லக்கூடிய வசனங்கள். அதில் ஒன்று தான் இந்த ஹதீஸ், அதில் ஒன்று தான் இந்த ஹதீஸ். அதாவது இந்த இப்போ நீங்கள் இந்த பாடம் முடிஞ்சு எது மறந்தாலும் இன்னின்ன குர்ஆன் வசனங்களை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இந்த ஹதீஸ்களை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. என்னது அதான் பேஸ், நாங்கள் சொன்ன விளக்கங்கள் அது இது அதெல்லாம் மறந்து போகலாம், அது எனக்கே மறந்து போகலாம் சரியா. ஆனால் நமக்கு என்ன நிற்கணும், குர்ஆன் வசனம், ஹதீஸ், அதுக்கு சொல்லப்பட்ட ஆதாரங்கள், இதுதான் நம்ம நம்ம மனசில் என்ன செய்ய நிற்கணும். வலைக்கம் சார். இதில் முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், இந்த இந்த ஹாத்திப் நபி பல்தாவுடைய செய்தியை நான் முதல்ல அவங்களும் சொல்லிடுறோம். ஒரு சம்பவம், அழகான சம்பவம், உபைதுல்லா இப்னு அபி ராஃபியா என்றவர் அறிவிக்கிறார், கால சமயத்து அலியன், நான் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல கேட்டேன். இந்த சம்பவத்தை அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி இது, சஹீஹுல் புகாரியில் 3007வது ஹதீஸ். தமிழில் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம், 3007வது ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பஅதனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன வ ஸுபைரு வல் மிக்தாத இப்னல் அஸ்வத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஜுபைரையும் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் இவங்களையும் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சாங்க. அப்படின்னா மூணு பேர் அப்படின்றால் மூன்று பேர் என்னை என்று சொல்கிறது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்ததாக ஜுபைர் இப்னுல் அவ்வாம், அடுத்ததாக மிக்தாத் இப்னுல் அஸ்வத். இந்த மூன்று பேரையும், அதாவது அலி ரதியல்லாஹு உட்பட மூன்று பேரையும் அனுப்பி வைத்தாங்க. இன்னொரு அறிவிப்பில் இதுவும் சேர்ந்து வருது, அபு மிர்சத், அபு மிர்சத் என்ன நபி தோழரையும் சேர்ந்து வருது. அப்போ எத்தனை பேர், நான்கு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுக்கிறாங்க. கால இன்தலிகு ஹத்தா தஅது ரௌதத ஹாஹ், மதீனாவுக்கும் மக்கா கடையில் ஹாஹ் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது மதீனாவுக்கு நெருக்கம், மதீனாவுக்கு நெருக்கம். இந்த ஹாஹ் என்ற இடம் வரைக்கும் போங்க, ஃபைன்ன பிஹா தைனா, இப்போ அந்த இடத்துல ஒரு பெண் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு பெண் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். வமஹா கிதாப், அவங்களோட கையில் ஒரு கடிதம் இருக்குது, அவருடைய கையில் ஒரு கடிதம் எடுக்கிறது, ஃபஹுதூஹு மின்ஹா, அவர்களிடமிருந்து அந்த கடிதத்தை எடுத்து வாருங்கள், அவர்களிடமிருந்து அந்த கடிதத்தை எடுத்து வாருங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அப்போ என்ன கடிதம் அப்படி என்று சொன்னால், ஒரு கடிதம் போகிற செய்தி கேள்விப்பட்டாச்சு, நாலு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க, அவங்க போகிற இடத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ஹாஹ் என்ற இடத்துல போய்கொண்டிருக்கிறாங்க. இது ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணிக்க ஆரம்பித்த நேரத்துலேருந்து இப்போ போனால் இப்போ எந்த இடத்துல போயிருப்பாங்க என்ற அடிப்படையிலையும் சொல்லியிருக்கலாம், அல்லது வகையின் அடிப்படையிலையும் சொல்லியிருக்கலாம்.
ஃபந்தலக்னா தஆதா பினா கைலூனா ஹத்தா இந்தஹைனா இல ரௌதா ஃபைதா நஹ்னு பித்தஐனா. நாங்கள் வந்து மிக வேகமாக போனோம், மிக வேகமாக போனோம். அவங்க அந்த ரௌதத்து ஹாஹ், அந்த ஹாஹ் என்ற ஏரியா பகுதியில் உள்ள தோட்டத்தை தான் போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கிற நேரத்தை நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம். அவ்வளோ வேகமாக என்ன செஞ்சோம், போனோம். ஏன்னா இவ்வளோ குதிரை வீரர்களும் அந்த அடுத்ததாக பெரும்பாலும் அதில் போனவங்க குதிரை வீரர்கள், அடுத்தது அம்பறியக்கூடிய வீரர்கள் போனாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பெண்ணை கண்டிட்டாங்க. இப்போ கடிதம் இருக்கேன்னு சொன்னாங்களே அதை சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறாங்க அஹ்ரிஜில் கிதாப், லெட்டரை என்ன செய்யுங்க, வெளியிடுங்க, லெட்டர் தாங்கன்றாங்க. ஃபகாலத் மாமா ஐமின் கிதாப், எந்த லெட்டரும் என் கையில் இல்லைன்றாங்க, எதுவுமே என்னிடத்தில் இல்லை. ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ல துஹ்ரிஜன்னல் கிதாப் அவ் ல நுல்கியன்ன தியாப், ஒன்றில் கடிதம் வெளியே வரணும் அல்லது ஆடை இருக்காத நாங்கள், அல்லது ஆடை இருக்க. ஏன்னா பெண்கள் அந்த அந்த ஒரு ஒரு அதாவது இந்த உழவு பார்க்குற வேலைகளில் பெண்கள் தைரியமாக அந்த இடத்துல ஏன் நிற்பாங்கன்னு சொன்னால், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த அதாவது ஒழுக்க விஷயம் ஒன்று இருக்குதே, அதில் அதாவது தலையிட விரும்ப மாட்டாங்க, ட்ரெஸ்ஸை பிடிக்க வேண்டி வரும், அவங்கள பிடிக்க வேண்டி வரும்ன்றதுனால தலையிட விரும்ப. அந்த தைரியத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தரமாட்டோம். ஆனால் எந்த பெண்ணும் அது எவ்வளோ பெரிய மோசமான பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆடை கலைக்கப்படுறது என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க அந்த இடத்துல. அதனால் ஒன்று கடிதத்தை தாங்க அல்லது என்ன செஞ்சுருவோம், நாங்கள் ட்ரெஸ்ஸை களைஞ்சிருவோன்னு சொன்னாங்க. களைஞ்சு நாங்கள் எடுப்போம் அந்த லெட்டரை. நாங்கள் உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சான்னு சொன்னால் பயந்துட்டான். ஃபஅஹ்ரஜ துஹுமின் இக்காஸ், நபித்தோழர்களே இவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, சொன்னது யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ ஃபஅஹ்ரஜ துஹுமின் இக்காஸ்ஹா, இன்னொருத்தர் மின் ஹொஜிசத்தி, அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அதில் இடுப்பில் அதாவது கட்டுவாங்களே அந்த பகுதியிலேருந்து எடுத்தாங்கன்னு வருது. இன்னொரு அறிவிப்பில் முடி இது இருக்குதே அதற்குள்ளேருந்து எடுத்தாங்கன்னு வருது, ஃப்ரெண்டில் உண்டு. அப்போ எடுத்தார்கள். இப்போ அத்தை நாபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த லெட்டர் எடுத்திருந்த பெண்ணை விட்டுட்டாங்க, அவங்கள எதுவும் செய்யலை. ஏன்னா அவங்க அதில் குற்றவாளி அல்ல, அவங்க ஏதோ ஒரு லெட்டர் கொண்டு போகிறாங்க அவ்வளோதான். ஃபஇதா ஃபீஹி மின் ஹாத்திப் இப்னி அபி பல்தா, கடிதத்தை எடுத்து பார்த்தபுறம் தான் விளங்குது, இலா உனாசி மின் அல் முஷ்ரிகீன மின் அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளுக்கு ஹாத்திப் இப்னி அபி பல்தா எழுதின கடிதம் அது. அப்படின்னா அனுப்புன நேரத்தில் தெரியாது, அந்த லெட்டரில் பார்த்த பிறகு விளங்குது அது ஹாத்திப் இப்னு அபி பல்தா யாருக்கு எழுதுறாரு, அதாவது முஷ்ரிக்கீன்களுக்கு எழுதுறாங்க. இது எப்போ, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்கிற சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்கள் உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடன்படிக்கையை மிகவும் பேணினாங்க, அப்படியா இல்லையா, தனது தோழர் கண்முன்னால் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகின்ற நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல உடன்படிக்கை அப்படியே ஏற்று அமைதியாக இருந்தார்கள், ஒன்றும் சொல்லலை. அப்போ சரியான முறையில் உடன்படிக்கையை செஞ்சுக்கிறாங்க, உடன்படிக்கையை சரியானமும் நிறைவேற்றிக்கிறாங்க. கண் முன்னால் அபு புசைர் அபு ஜந்தல் இந்த ரெண்டு நபித்தோழரும் அணியா செய்யப்பட்டாங்க. ஒன்று ஒப்பந்தம் செய்கிற நேரத்தில் அபு ஜந்தல், இரண்டாவது அந்த வந்த பின்னால் அபு புசைர், வந்த பின்னால் மதீனாவுக்கு வந்த பின்னால் வந்தவர் யார், அபு புசைர். இந்த ரெண்டு பேர் இருந்தும் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, அதை வந்து அதில் வந்து இவ்வளோ அநியாயம் நடந்து ரசூல் சார் வந்து ஒப்பந்தம் என்று அமைதியாகிட்டாங்க, ஒப்பந்தம் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அதையும் பயன்படுத்திக்கிண்டு இன்னும் என்னென்ன எதிரான வேலைகள் செய்யலுமோ அதுவும் செஞ்சாங்க. உடனே முடிஞ்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு அங்கே போகிறது, உடனே இறங்குறது, மக்காவை கைப்பற்றுறது என்ற முடிவோடு தான் போக போகிறாங்க. இந்த செய்தி ரகசியமாக தான் நடக்குது மக்காவில் மதீனாவில். அப்போ ஒரு குறிப்பிட்ட நபித்தோழர்களுக்கு மட்டும் தெரியும். அப்படி குறிப்பிட்ட நபித்தோழர்களில் ஒருவர் யார், ஹாத்திப் இப்னு அபி பல்தா. ரெண்டு வகையில் துரோகம், ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடிப்படையிலும், தலைவரின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ நாங்கள் இந்த துரோகத்தை அதே துரோகத்தை செஞ்சோம்னா அல்லாஹ் காப்பாற்றணும், நம்ம தலைவருக்கு துரோகம் செய்யறண்டாகும், இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு துரோகம் செய்யணும். அங்கங்க இரண்டு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சேர்த்து அந்த துரோகம் என்ன செய்யுது, நடக்குது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உதவி காஃபிர்களுக்கு செய்கிற அடிப்படையில் ரசூல் இஸ்லாம் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துடைய ஆரம்ப மிகப்பெரிய வெற்றி உண்டது, அந்த வெற்றிக்கு எதிரான ஒரு துரோகம் அது, மன்னிக்கலாமா, அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை அவங்க செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த லெட்டரை எடுத்துக்கின்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ரசூலாங்க லெட்டர் ரசூலாங்கிட்ட வாசிக்கப்படுகிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹாதிப், அப்போ ரசூலாங்க கேட்ட ஹாதிப் மா ஹாதா, இது என்ன விஷயம்னு கேட்டான், இது என்ன செய்தி அப்படின்ட்டு கேட்ட உடனே ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லா தஅஜல் அலைய, என்ற விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம், என் விடயத்தில் அவசரப்பட வேண்டாம். இன்னி குந்தும் ரஅம் முல்சகன் ஃபி குறைஷ் வலம் அக்கும் மின் அம்ஃபுசிஹா, நான் அவர் குறைசியாக கருதப்பட்டவர், குறைசியர்,
அவர் சொல்கிறார், நான் வந்து குறைசிகளில் இணைக்கப்பட்டு தான் இருந்தேன், நான் குறைசி அல்ல, ஆனால் குறைசிகள் ஒருவராக கருதப்பட்டேன். ஏன்? நான் அவர்களோடு இருந்ததுனால, ஹலீஃபாக இருந்ததுனால். ஹலீஃப் என்று சொல்கிறேன்னா, இன்றைக்கு அந்த ஹலீஃபெல்லாம் இல்லை. ஹலீஃப் என்று சொன்னால் ஒரு கோத்திரம் வாழ்ந்துட்டு அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க மட்டும் அங்கே வாழ்வாங்க. இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கே ஜாயின் ஆகினா, அவர் ஏதோ செஞ்ச அந்த சமுதாயத்துக்கு செஞ்ச உதவியோ, ஏதோ ஒரு காரணமோ, அல்லது அந்த சமுதாயத்தில் அடிமையாக இருந்து விடுதலை ஆகினதோ, ஏதோ ஒன்று காரணமாக அந்த சமுதாயம் அவரை அவருடைய சமுதாயமாக என்ன செஞ்சிடும், மதிச்சிடும். அதுலேருந்து அவருக்கு பேர் என்ன? ஹலீஃப். அங்கே வந்து சேர்ந்து வாழ்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு பின்னால் அவரும் குறைசியாக தான் அறியும், அங்கே புறவு தான் தெரியும், இவர் ஊருக்காரர் இல்லாமல் வெளியூர்காரராமே அப்படின்னு சொன்னது ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்ய வரும், தெரிய வரும். இந்த மாதிரி விஷயத்தை அவர் சொல்கிறார், நான் வந்து ஹலீஃபாக தான் இருந்தேன், அந்த சமுதாயத்தில் உள்ளவனாக நான் இருக்கலை, என்றைக்கும் பிரச்சனைன்னு வந்து என்ன செய்யலை. இப்போ நான் வேறு அவங்களுக்கு எதிராக தானே இருக்கிறேன், இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் எதிராக இருக்கிறேன், என்றைக்கும் பிரச்சனை வந்தால் என்ன செஞ்சுருவாங்க, தனியாக்கிடுவாங்க. அதனால் வக்கான மம்மா அக்க மினல் முஹாஜிரீன் அலஹும் கராபாத் பி மக்கா யஹ்மூன பிஹா அஹ்லிஹிம் வம்வாலஹும். உங்களோடு உள்ள முஹாஜிரீன்களில் எல்லோருக்கும் வந்து அங்கே வந்து மக்கால உறவுகள் இருக்குது, அவங்களுக்கு குறைசியும் தான், அவங்களுக்கு உறவும் இருக்குது. உறவுகள் அங்கே உள்ள உறவுகளுக்கு ஏதாவது நடக்க போனான்னு சொன்னால், அதை விட்டுருங்கன்னு ஒரு பெரியப்பா சொல்லுவார், ஒரு சாச்சா சொல்லுவார், ஒரு அண்ணன் யாராவது வராரு இருப்பாங்க. எனக்கு அப்படி எனது உறவுகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பாதுகாக்க எனக்கு எந்த வழியும் இல்லை, ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பெரியப்பா சாச்சான்னு குறைசிகளை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஃபஹபப்து, என் சொத்துக்களை பாதுகாக்கவும் எனக்கு எதுவும் இல்லை. ஃபஹபப்து இத் ஃபாதனி தாலிக மின் நஸபி ஃபீஹிம், எனவே நான் விரும்பினேன் என்னென்று சொன்னால், அவர்களுடைய அந்த மாதிரி எனக்கு இல்லாதனால நானும் அவர்களில் ஒரு நசபில் உள்ள மாதிரி மாறுறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அந் அத்தகைத இந்த ஹும் யதன் யஹ்மூன பிஹா கராபத்தி, என்னை அவங்க பாதுகாக்கிற அளவுக்கு நான் இப்படி என்ன செஞ்சால் அவங்க அப்படி செய்வாங்க அப்படியே நினச்சி பார்த்தேன், அதனால தான் இப்படி என்ன செஞ்சேன், நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமா ஃபால் து குஃப்ரன், குஃப்ருக்காக நான் இதை என்ன செய்யலை, சரி காஃபிராகணும் அப்படின்றதுக்காக செய்யலை. வலர் திதாதன், இந்த மார்க்கம் வேண்டாம் என்பதற்காக செய்யலை. வலாருதம் பில் குஃபுர் பாதல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு பின்னால் குஃபுர் எவ்வளோ நல்ல ஒன்று அப்படின்னு அந்த திருப்தியிலே நான் என்ன செய்யலை, இதை செய்யவில்லை. மூணு விஷயத்துக்காக நான் செய்யலை என்றார். ஒன்று, ஒமா ஃபால் து குஃப்ரன், குஃப்ருக்காக அல்ல, வலர் திதாதன், இந்த மார்க்கம் வேண்டாம் என்பதற்காக அல்ல. வலாருதம் பில் குஃப்ரி பாதல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு பின்னால் எனக்கு இதில் ஏற்பட்ட திருப்தி, குஃப்ரில் ஏற்பட்ட திருப்தியின் காரணமாகவும் நான் இதை செய்யவில்லை. ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கது சதகக்கும், அவர் உங்களுக்கு உண்மை சொன்னார் அப்படின்றான். லக்கது சதகக்கும், உண்மை சொன்னார். சம்பவத்தில் பார்க்குற அளவுக்கா வீரியம் இருந்திருக்கும், அந்த நிமிடம் எப்படி இருந்திருக்கும், ஒரு நெருப்புண்டே என்ன செஞ்சிருக்கும், எரியிற அமைப்பில் தான் அந்த இடம் இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு தலைவர் அந்த இடத்துல இல்லையண்டா, ஹாத்திப் நபி பல்தா முடிஞ்சு, அந்த நிலைமை தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் கால உமர், யா ரசூலுல்லாஹ் தஅனி அத்ரிப் உனக்கு ஹாதல் முனாஃபிக், இவர் நயவஞ்சகர், இவர் கொல்லப்படவேன்னு எனக்கு அனுமதி தாங்கண்ணா, உமர்றதுலாம் இவர் கொல்லப்பட வேண்டியவர். உமர்றதுனால கோபம் நியாயமா, நியாயம் இல்லையா, நியாயமான கோபம், இவர் கொல்லப்பட வேண்டியவர், எனக்கு அனுமதி தாங்கண்டா. உமர்றதுலாம் வேற எதனையும் பார்க்கல, அவர் 20 வருஷமாக உழைச்சார், 40 வருஷமாக உழைச்சார், பதிவு யுத்தத்தில் கலந்து கொண்டார், என்னமெல்லாம் செஞ்சுக்கிறார், அதனால் நீ பக்தனை செஞ்சுட்டு போட்டு மட்டும்லாம் உமர நினைக்கல. எவ்வளோ செஞ்சாலும் சரி, இது போதும், எல்லாத்தையும் உடைத்து விடுப்பதற்கு டோட்டலாக முடிஞ்சுது, நான் இவ்வளோ வளர்த்தேன்றது முக்கியமில்லை. அத்திவாரத்தை பேர்த்துட்டு இருந்தா ஒரு ஆள் வந்து, நான் 5 மாடி கட்டிட்டு அத்திவாரத்தை கழட்டிருக்கிறாரு, நம்ம அடிக்க போகிறோம், அவர் தான்ப்பா கட்டினார், விட்டுருங்கன்னு சொல்லலாமா, கட்டினார் தான், ஒன்றுமே இல்லாமல் பார்க்குறாரு இப்போ. எனவே அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அது பிழைண்டா பிழை, அதனால் உமர் ரதியல்லாஹு அப்படியே அடிக்கணும் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம், உமர் ரதியல்லாஹு திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல. கடைசியில் ரசூல்லாஹு சொன்னாங்க, இன்னஹு கத் ஷஹித பத்ரா, அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர், வமா யுத்ரீக், அதை மட்டும் ரசூல்லாஹு சொல்லல, லஅல்லல்லாஹ யகூன கத் தல அலா அஹ்லி பத்ர் ஃபகால இஅமலு மா ஷஅதும் ஃபகத் கஃபர்து லக்கும், அல்லாஹு தாலா பதிர்வாசிகளை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ரசூல்லாம். சொல்லியிருக்கலாம்னு சொன்னால் சொன்னத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சந்தேகப்பட்டு சொல்லலது, அல்லாஹு தாலா அப்படி சொன்னான், ஆனால் என்னத்தை சொல்கிறாங்கடா ரசூல்லா அந்த வார்த்தை மூலம், இவர் அந்த மன்னிக்கப்பட்ட குரூப்பில் இருக்கலாமே அப்படின்ற, ஏன்னா அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், நிச்சயமாக பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டா, பாவத்தை மன்னித்து விட்டான், பாவத்தை மன்னித்து விட்டுன்னு சொல்கிற நேரத்திலேயே அவங்க இந்த பாவத்தை செய்வாங்கன்றதும் தெரியும், இன்னின்ன பாவங்கள் அவர்கள் செய்வார்கள் என்பது அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா, அல்லாவுக்கு தெரியும், தெரிஞ்சுன்னு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்,
நான் மன்னித்து விட்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா அவங்க குஃபருக்கு போக மாட்டாங்க, அவங்க இஸ்லாத்தை வெளியேற மாட்டாங்க, அவங்க ஒரு நாளும் இஸ்லாத்தில் அல்லாத திருப்தி பட மாட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் மிக முக்கியம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இந்த செய்தியில் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிற மிக முக்கியமான அம்சங்கள் என்னன்னு சொன்னால், இது எங்களோட பாடத்துக்கு ஒரு மிக அடிப்படையான ஒரு அம்சம். அவைகள் இப்போ நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இதே சஹீஹ் புகாரியில் 3007, முஸ்லீமில் 2494 செய்தி. இதில் முதலாவது விஷயம், நம்ம குஃபுர் சம்பந்தமான விஷயங்கள் எவ்வளோ கவனமாக நடக்கணும் அப்படின்றது பாருங்கள். இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய ரகசியம் உண்டு. ஒத்தர் எழுதி அனுப்புகிறார், ரசூலுல்லாஹ் அவரை நம்புகிறாங்க. மக்காவுக்கு போகிற விஷயம், மதீனாவுக்கு மக்காவுக்கு போகிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் அல்ல. அப்படி இருந்து இந்த துரோகம் என்ன செய்யுது போகுது என்று சொன்னால், அந்த மாதிரி அதாவது ஒரு வேலை நடக்கிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபர் என்ற தீர்ப்பு என்ன செய்யலை வழங்கல்ல என்று சொன்னால் மிகவும் கவனமாக இருக்கணும். யாராவது மோடியோட கை குலுக்கிட்டு அவனை காப்பிடுன்ற கூட விளங்கிட்டா என்ன பிரச்சனை, என்ன பின்னணி, என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் என்ன செய்யணும், வெறுக்கிறோம் பிழை என்று சொல்கிறோம், அதெல்லாம் வேறம் சங்கர். எது நான் பேசுகிறேங்க, ஒன்றும் சொல்லப்படா நபித்தோழர்னு சொல்லணும்னு சொல்ல வரல, அவர் மோடியோட கை கொடுத்துட்டார் அப்போ நபித்தோழர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல வரல. நாம் என்ன சொல்ல வருகிறோம்னு சொன்னால், அதாவது இது கொஞ்சம் கூட புரிஞ்சோ, அதாவது இதில் அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த செய்தி மூலம் ஒருத்தரை காஃபிராக்கக்கூடிய இடத்துக்கு நாம் வரக்கூடாது. காஃபிராக்கிற இடத்துக்கு வரதாக இருந்தால் கொஞ்சம் நல்ல முறையில் யோசித்து அதை செஞ்சுட்டு வரோம். நம்ம அப்படி இல்லை, அது சிம்பிளாக என்ன செஞ்சிருவோம், ஏதாவது ஒரு செக்ரெட்டினா அவனை காஃபிராக்கிடுறேன். ஏ மூமெண்ட் முஸ்லீம் என்றால் வாக்கு பேணணும், வாக்கு பேனாட்டி முனாஃபிக்கிட்ட அடையாளங்கள் உண்டு. முனாஃபிக்கிட்ட அடையாளம் உண்டுன்னா முனாஃபிக் யார், ஃபித்தர்கில் அஸ்வலி மினா நரகத்துடைய கடைசியில் இருப்பான், அவ்வளோதான் முடிஞ்சது, செக்ரிட்டர். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு, நரகத்துடைய அடுத்தடில. இதே ஒரு ஆள் வந்து சுபத்தெல்லாம் வரான், மனுஷன்டா பாவம் செய்யதானே செய்வான் விளங்கிட்டா, அது மனிதர்களுடைய இயல்புகள் உண்டு. செக்ரிட்டனார மனித இயல்பு இல்லை, எது பிரச்சனை இதுதான். இந்த சுபத்துள் வருவது அல்லாஹுத்தால எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். பாருங்கள், மனிதன் வந்து தன்னோடு சே நடக்கிற நேரத்தில் ஃபித்தர்கில் அஸ்வலி மினா நரகத்தோடைய அடித்தட்டு கொண்டு போயிடுறது. அல்லாவோடு சம்மந்தப்பட்ட விஷயம்னா அல்லாஹுத்தால இறக்கம் உள்ளவன், இவர் இறக்கம் இல்லை தானே, அல்லாஹுத்தால என்ன இறக்கம் உள்ளவன். அப்படி இந்த தீர்ப்பு சொல்கிறத விட்டுட்டு எதோடு நின்றுட்டா நல்லது, பிழை பிழை சரி சரி. தீர்ப்பு நம்மளுக்கு தேவையில்லை, தீர்ப்பு சொல்லாட்டி அல்லாஹ் குத்தம் பிடிக்க போகிறதும் இல்லை, நம்ம தீர்ப்பு சொல்லலைண்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க போகிறது இல்லை. இதில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பது இதில் ஒரு செய்தி. இதில் அதில் இன்னும் இன்னொன்று புரிஞ்சுக்கொள்கிறோம், அந்த மாதிரி நடந்துட்டால் நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலையில் இருந்தால், மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்தால், அவர்கிட்ட இருந்து ரீசன் என்ன, பின்னணி என்னன்னு விசாரிக்கப்பட வேண்டும். அது இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். முதல் செய்தி, ஒருவர்கிட்ட இருந்து குஃப்ரை வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் ஏதாவது நடந்துட்டால் யுஸ்தஃப்சல் என்ன நடந்தது அப்படின்ற விசாரணை அவற்றை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொன்னவர்களை அல்லாஹு தஆலா கண்டித்த கட்டங்களும் இருக்குது. உதாரணமாக ஒரு சில இரவில் ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க, நபித்தோழர்கள் ஒரு யுத்த காலத்தில் வச்சு இந்த குரூப் மாதிரி நல்லா பகலில் திண்டு கண்டு நைட்டில் தூங்குகிற குரூப்னா கண்டதே இல்லைன்னு. யார நபித்தோழர்களை பாருங்க, நபித்தோழர்களை பற்றி நாலு பேர் இப்படி பேசி தான் இருக்கிறாங்க, தின்னாதவங்களை பற்றி, சாப்பிடாதவங்கள பற்றி, நம்மளை பற்றி எப்படி பேசுவாங்க, நம்ம சாப்பிட்றோம் விளங்கிட்டா. அவர்களை பற்றி பேசுகிறாங்க, பகலில் ஃபுல்லாக தூங்குறதும் என்ன, இரவுல ஃபுல்லா இந்த பகலில் ஃபுல்லாக சாப்பிட்றதும் இரவுல ஃபுல்லாக தூங்குறதும் வேலை ஜிஹாதில் இதுங்கிட்டு. இந்த செய்திக்கு ஒருத்தர காதில் விழுந்துருது. அவங்க ஏற்கனவே நயவஞ்சகம் சம்பந்தமாக கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டவங்க, நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. இப்போ இது வந்து அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு சமம். ரசூல்லாங்கிட்ட இந்த விஷயம் வருது, ரசூல்லாம் விசாரிக்கிறாங்க, இல்லை அது சும்மா நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றான். எப்படி நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருந்தோம், இது என்ன செஞ்சாங்களாம், நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. இது ரீசனா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா சொன்னது ரீசனா இல்லையா, மனசே சொல்லுது ஒரு அது ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. இது நகைச்சுவை ஒரு ரீசனா இல்லை, நீங்கள் ஏன் தொலை வராமல் இருந்தீங்க, சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம்டா, அவர் காரணம் சொல்லிட்டார், இவர் உண்மை உரைத்து விட்டார் அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்ல இயலாது, ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் விளங்கின அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிறான், லா தஅதிரு, காரணம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலே காரணம் மிகவும் விருப்பமானவன் யாரு, அல்லாஹ். ரீசன் சொல்றதுக்கு அல்லாஹ் மிகவும் விருப்பம், என்னதான் ஒரு நீங்கள் ரீசன் சொல்றீங்க அல்லாஹுக்கு மிகவும் விருப்பம், அவளை விட கேவலம் இந்த ரீசன், அதை விட
மிகவும் கேவலமான ரீசன் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் லா தஅதிரு, காரணம் சொல்ல வேண்டாம், கது கஃபர்த்தும் பத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பின்னால் நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள். இது வந்து சூரா தௌபா 66வது வசனம். சூரா தௌபா 66வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சில ரீசன் இருக்குது, அது ரீசனே அல்ல, அவனுக்கு ரீசனாக இருக்கலாம், அவனுடைய கெட்ட குணத்தின் காரணமாக அது ஒரு காரணமாக என்ன செய்யலாம் அவனுக்கு மாறி இருக்கலாம். ஆனால் அது உலகிய ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா காரணமே இல்லை. ஆனால் இங்கே காரணத்தை ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, அங்கேயும் விசாரிக்கிறாங்க, ஆனால் அந்த காரணம் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளப்பட. அல்லாஹ் கேட்குறான் அபில்லாஹ் குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன், அல்லாஹ்வுடைய விஷயம், அவருடைய தூதருடைய விஷயம், அவருடைய வேத வசனங்கள்லேயே அவங்களுக்கு பரிகாசம், அதுலேயா நகைச்சுவை, இது பிளேண்டு விலங்கலையா நீங்கள் இஸ்லாத்துக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டீங்க காஃபிராகி விட்டீர்கள் அப்படின்ற வசனம் இறங்கு. ஆனால் இங்கே எப்படி இறங்குது, இவருடைய விஷயத்தில் வசனம் இறங்குச்சு எப்படி, யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஹாத்திப் இப்னு வாத விஷயத்தில் வசனம் இறங்குச்சு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும், எனது எதிரி உங்களது எதிரி, ரெண்டு யோசிக்கணும், எனது எதிரியும் தான் உங்களது எதிரியும் தான், இவர்களை நீங்கள் நட்பு பாராட்டுகின்றவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான், யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அப்படி என்றால் ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுடைய உணர்வை அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான், அங்கீகரிச்சு அவர் செய்த தவறை அல்லாஹ் கண்டிக்கிறான், கண்டித்து சொல்றான் அதுவி வ அதுவக்கும், எனது எதிரியும் தான் உங்களது எதிரியும் தான், எனது எப்படி எதிரி எப்படி இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தாலும், உங்களது எதிரி உங்களை ஊரை விட்டு வெளியேற்றி, உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்றி, உங்கள் வாழ்வாதாரத்தை இல்லாமாக்கியவர்கள், எப்படி நீங்கள் அவங்களோட நட்பு பாராட்டலாம், எப்படி அவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டலாம், அல்லாஹு ஜாலா ஞாபகப்படுத்துகிறான் அந்த விஷயங்களை. மார்க்கத்துக்காக நடந்த விரோதத்தை கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், எத்தனை வருடத்துக்கு பிறகு, 8 வருடங்களுக்கு பிறகு ஞாபகப்படுத்துகிறான். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களை விட்டு வைக்கவே மாட்டார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா, உங்களை விட்டு வைக்கவே மாட்டார்கள், எப்படி நீங்கள் அவர்களோடு நட்பு வைக்கலாம், திருப்பி திருப்பி அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை என்ன செய்வான், அது சொல்வான். அப்போ அல்லாஹு தஆலா இங்கே அவருடைய காரணத்தை அங்கீகரிக்கிறான், தவற மன்னிச்சு என்ன செய்கிறான், வசனம் இறக்குறான். ஆனால் அங்கே முனாஃபிக்கிங்களுடைய இந்த செயலை எடுத்து பார்த்தா அது கொஞ்சம் சின்ன செயல், முனாஃபிக்கிங்கள் சொன்னது ஒரு சின்ன விஷயம், இதை விட அதனால் அது அவர்களோட முடிய போகிற விஷயம், இது அப்படி இல்லை, யுத்தமே பாதிக்க போகிற விஷயம், ஆனால் அல்லாஹ் இதை மன்னிக்கிறான், அதை குஃப்ரென்னு சொல்லி என்ன செய்கிறான், தீர்ப்பு சொல்கிறார். எனவே சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் கவனிக்கப்பட வேண்டும், சின்ன விஷயமா பெரிய விஷயமான்றதல்ல. உத்தர் வந்து தாடி வளர்க்குறாரு, இன்னொருத்தர் தாடி வளர்க்காம வைக்கிறார், இது பாவம் அதான் நன்மை, இதோட முடிஞ்சிடும். உத்தர் தாடி வளர்க்குறத பார்த்து பரிகசிக்கிறார், இல்லை இது பாபேரியன் காலத்தில் வாழ்கிற மாதிரி சும்மா இப்படி வளர்த்துக்கிட்டு வாடுறதும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படின்னு அவர் வளர்க்குறதும் இல்லை, ஆனால் வளர்க்குறவரை பார்த்து ஒழுங்குமுறைகள் என்ன செய்கிறாரு சொல்லி நக்கல் அடிக்கிறாருன்னு வைங்களேன். ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் இப்படி செஞ்சால் குஃப்ராயிடு, என்னடா தாடி விஷயத்தில் சொன்னால் குஃப்ராயிருமா அப்படின்னு கேட்கக்கூடாது, நீ செய்கிற வேலை பெருசு, நீ என்ன வேலை செய்கிறாய், என்னால் வளர்க்க முடியலைன்னு விட்டால் அது உனக்கும் அல்லாவுக்கும் இடையுள்ள விஷயம், நீ என்ன சொல்கிறாய், நக்கல் அடிக்கிறாய், அதை ஹிண்ட்டு பண்ணுறாய் அப்படின்ட்டு, அப்போ யாரை பண்ணுறாய், இவரே இல்லை, யார் வளர்க்க சொன்னாரோ அவரை தான் என்ன செய்கிறாய், நீ வந்து நக்கல் அடிக்கிறாயின்னு அர்த்தம், தீன்றாயின்னு அர்த்தம் அவர்களை. எனவே அது என்ன மிகப்பெரிய குஃப்ராக என்ன செய்யும், மாறும், இது குஃப்ரா மாறாட்டியும் அதை என்ன செஞ்சிடும், குஃப்ராக மாறும். எனவே இந்த பகுதியில் கவனித்துக் கொள்ள வேண்டும், நம்ம எந்த அடிப்படையில் செய்கிறோம் என்பதை வைத்து என்ன செய்யும் அதனுடைய குஃப்ர் ஈமான் என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். ரைட், இப்போ அடுத்ததாக இரண்டாவது பகுதி, அப்போ இது விசாரிக்கப்பட வேண்டும், சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டா திருப்பி என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை அல்லாஹு தஆலா அவர்கிட்ட அவர் வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும் என்ற விஷயத்தை என்ன செய்யணும் அவர்கிட்ட சொல்லி உணர்த்திட வேண்டும். ஒன்று, இரண்டாவது விஷயம் இதில் அதாவது ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், காஃபிர்களுக்கு செய்யப்படுகின்ற எல்லா உதவிகளும் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது, இது ரெண்டாவது விலங்குகள், ஒருத்தர் காஃபிருக்கு உதவி செஞ்சார் என்பதற்காக தான் பார்த்தோம், விரும்பத்தக்க உதவிகள் இருக்குது மார்க்கம், விரும்பத்தக்க உதவிகள், அனுமதித்த உதவிகள், வெறுக்கத்தக்க உதவிகள், ஹராமான உதவிகள். இப்போ நான் தனியாக பேசுகிறது குஃபர், குஃபர் என்ற ரெண்டு பகுதியாக பிரித்தோமே, குஃபர் என்ற பகுதி தனி, மற்ற பகுதிகள் தனி, குஃபர் என்ற பகுதியும் இருக்கு. எனவே மார்க்கத்துக்காக ஒத்தொரு உதவி செய்தாலும் சரி, அவர்களுடைய அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக அது இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான உதவியாக அது இருந்தாலும் அவரை இஸ்லாத்தை விட்டு அதை என்ன செய்யாது வெளியேற்ற, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான உதவியாக அது இருந்தாலும் அவரை என்ன செய்யாது இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது, எதுவரைக்கும் அவர் அடுத்த மார்க்கத்தை விரும்பி செய்தார் என்பது தெரிகின்ற வரைக்கும்.
அந்த தீனுக்கு உதவி செய்யணும், அந்த தீன் வளரணும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது என்பதை தெரிகின்ற வரைக்கும் அவரை அதை என்ன செய்யாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிரான உதவி, ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யணும்னு நினைக்கல. இஸ்லாத்துக்கு எதிரான உதவி, ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக உதவி செய்யணும்னு அவர் என்ன செய்யலை, நினைக்கவில்லை என்பதை தெரிந்துவிட்டா அவர் செஞ்சது என்ன, மிகப்பெரிய பாவம். ஆனால் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது, வெளியேற்றாது. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் இஸ்லாத்துக்கு எதிராக உதவி செய்கிறார், ஆனால் அவர் அடுத்த மார்க்கத்துடைய தீனுக்காக உதவி செய்யணும் என்ற எண்ணத்தில் என்ன செய்யலை, அவர் செய்யலை. ரெண்டு. மூன்றாவது, இவருடைய நோக்கம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கணும் என்பதும் அல்ல, ஏதோ உலகலாபம், ஏதோ உலகலாபத்தில் செஞ்சாருன்னா நம்ம அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போனவர் என்று சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம், மோசமானவர், என்னடா இப்படி என்ன செய்கிறா, ஜால்ரா அடிக்கிறீங்களே, அதெல்லாம் பேசலாம், வழிகட்டு போய்க்கிறீங்களே, எல்லாமே சொல்லலாம். என்ன சொல்லக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி தீர்மானிக்கிறவன் அல்லாஹ் தான். அல்லாஹு தாலாவே இந்த இடத்துல என்ன செய்யறான், மன்னிப்பு வழங்கக்கூடிய அமைப்பில் என்னது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பதனால் இந்த மூன்று பகுதி கவனிக்கப்பட வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான உதவியாக இருந்து, அது தீனுக்கு எதிரான உதவியாக இல்லாமல், அதாவது அடுத்த மார்க்கத்துக்குரிய உதவியாக இல்லாமலும் இருந்து, அடுத்தது மூன்றாவது என்ன, அவருடைய நோக்கத்தில் எதிரிக்கக்கூடாது, அதாவது இந்த தீனை வெறுக்கிற எந்த விதமான காரணிகளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி இருந்து சொன்னால் நம்ம குஃப்ருக்கு குறைய என்ன, அதுக்கேற்ற தீர்ப்பு என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் குஃப்ர் என்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக, ஏன்னா ரசூல் அங்கே இங்கே என்ன செய்யலை, குஃப்ர் என்ற வார்த்தை அவருக்கு சொல்லவில்லை. அவருக்கு குஃப்ர் என்று குஃப்ர் செஞ்சிட்டீங்க, தௌபா செய்யுங்க என்று கூட என்ன ரசூலாங்க சொல்லவில்லை. அடுத்ததாக மூன்றாவது, ஒரு மனிதர், அதாவது காரணம் ஏற்றுக்கொள்கிற சம்பந்தமாக நாங்கள் விரிவாக சொல்லிட்டோம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், சிலர் இந்த செய்தியை என்ன சொல்லுவாங்கடா, இதில் மிக முக்கியம் நீங்கள் என்னடா இந்த ஹதீஸ் விளக்கமெல்லாம் நம்ம நிறைய யோசிச்சுட்டு போய் என்னன்னு சொன்னால், முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுவே ஒருவேளை தவறாக நினைப்பார்களோ அப்படின்ட்டு, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இதை ஒழுங்காக வழங்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹவாரிஜிகள் தவறாக நினைப்பாங்க, இதை யார் ஹவாரிஜிகள்னா, இந்த தாயிஷ், அல் காயிதா இது போன்ற அமைப்புகள் இந்த விளக்கத்தில் என்ன செய்வாங்க, இது பெரிய பிள்ளை அப்படி என்று சொல்லி என்னது, முஸ்லீம் அல்லாதவங்க இதை சொல்ல மாட்டாங்க, அவங்க மார்க்கத்தை பேசிட்டிருக்கிறாங்க, அவங்க சட்டத்தை பேசிட்டிருக்கிறாங்கன்னு விட்டுருவாங்க. இந்த ஹவாரிஜிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதுக்கு எதிராக நிற்பாங்க. இந்த விளக்கத்து அவர்களுடைய விளக்கம் என்னென்ன இருக்கும் தெரியுமா, அதில் மிக முக்கியமாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாதத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியும் ஹாத்திப் வந்து உண்மையாளர்ன்றது. காரணம், ஒரு பதிலுத்தத்தில் கலந்து கொண்டு ஒரு அல்லாஹ் வஹீ மூலம் என்ன செஞ்சிருப்பா, அவரை உண்மையாளர்னு சொல்லியிருப்பான், அதனால தான் ரசூலாங்க விட்டாங்க, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது வகையிறங்காத காலப்பகுதியில் இது இருந்தது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாது. எனவே அது குஃபர் தான், அவர் கொல்லப்படணும், அவர் குஃபர் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதனால தான் ஈராக்கிலிருந்து போய் அந்த ஃப்ரீ ஸ்ரீ நாமியை இவங்க கொள்றதும், விளங்கிட்டா, ஜபஹத்துன் நுஸ்ராவை கொள்றதும் எதன் காரணமாக, இதனால தான். என்னது கொள்ள, அவங்க வந்து இப்போ இஸ்லாத்துக்கு விரோதமாகிக்கிறோம், அவ்வளோ கொள்ள வேண்டியதுதான். ரீசன், ரசூலுல்லாஹி காலத்தில் வகி இறங்கும், இவங்க உண்மையாளர்களாக இல்லையான், இப்போ என்ன செய்யாது, வகி இறங்காது, எனவே கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டால் பிழை, இது சரியான்னு கேட்டால் பிழை. பத்ரி யுத்தம் வந்து குஃபர் செஞ்சால் நிற்குமா, பத்ரி யுத்தம் அல்ல, எவ்வளோ பெரிய தௌஹீதே நிற்காது, ஏகத்துவமே நிற்காது, குஃபர் செஞ்சிட்டான். பத்ரி யுத்தம் மட்டும் எப்படி நிற்க போகுது, பத்ரி யுத்தம் மட்டும் அல்லாஹு தாலா பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டதனால நீங்கள் தர்காவுக்கு போகலாம் வேண்டிய செய்யலாம்னு அல்லாஹு தாலா சொல்லுவான், அப்படி சொல்ல மாட்டான். அப்படின்னா குஃப்ருக்கு போகலேன்ட்டு அர்த்தம். அவர் குஃப்ருக்கு போனால் பத்ரி யுத்தம் நிற்கும்னா அநீதி, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல தந்தைக்கு வழங்கப்படாது நீதி, ரசூலுல்லாஹோட பெற்றோர்களுக்கு வழங்கப்படாத நீதி, பெரிய தந்தைக்கு வழங்கப்படாத நீதி ஒன்று வருமா. எனவே பிழை, அவர் குஃப்ருக்கு போகலேன்றதுக்கு அது பெரிய ஒரு சான்று. எது, அவர் வந்து பத்ரி யுத்தமாக அவருடைய முன் சென்ற அமல்களும் அழியவில்லை என்பது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இணை வைத்துட்டீங்க என்று சொன்னால் அமல்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். குஃப்ரண்டு வந்துட்டா எல்லாமே அமல்கள் என்ன செஞ்சிடும், அழிந்து விடும். எனவே அந்த வாதம் முதல் பிழை. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய எந்த தீர்ப்புகளும் எங்களுக்கு பின்பற்றத்தான் ரசூலாங்க சொல்கிறாங்க, அது அவருக்கு மட்டுமாக ரசூலாங்க என்ன செய்யறது இல்லை, எப்பொழுதும் சொல்வது கிடையாது. இது ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு சட்டத்தை சொன்னாங்கடா இதுக்கு சொல்கிறாங்க, அது வந்து நாங்கள் பின்பற்றணும் என்பதற்காக. என்றைக்கு ரசூலாங்களுக்கு மட்டும் உரியது என்று தனியான ஆதாரம் வருதோ அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், அதை விதிவிலக்கு கொடுக்கணும். ஒருவர் நினச்ச மாதிரி அஞ்சு நேரம் வசனம் அது ரசூலுல்லாஹிக்கு மட்டும் உரியதான், அஞ்சு நேரம் தொழுகிறது நம்ம தொழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லாமா, இயலாது. காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் தொழுதிக்கிறாங்க, தொழ சொல்லிக்கிறாங்க என்ற பகுதி நம்மளுக்கு தெரியுது. என்றைக்கு அது மாறும்,
ரசூலுல்லாங்க சொல்லுவாங்க, நான் இப்படித்தான், நான் உங்களை போன்றவன் அல்ல அப்படின்றாங்க. நோம்பு பிடிச்சாங்க நபி தோழர்கள், ரசூலா மாறி போட என்ன செஞ்சுருவாங்க, நோம்பு திறந்துருவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, ரசூல் சல்லாஸ் ஒரு முறை என்ன செஞ்சாங்க, கண்டினியூ பண்ணாங்க. அடுத்த நாள் சஹரு வரைக்கும் என்னது கட்டவுடனே அடுத்த அதுக்கு அடுத்த நாள் நோம்பையும் பிடிச்சிடுறது. ரெண்டு நாள் நோம்பு ஒரு சஹரு. சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, நாங்களும் பிடிக்கிறோம் பிடிச்சாங்க. ரசூலாங்க சொன்னால் செய்ய வேண்டாம்னா இப்போ என்ன அர்த்தம், யாருக்கு மட்டும் உரியது, ரசூலாங்களுக்கு மட்டும் உரியது, இல்லை இல்லை நாங்களும் உங்களோட செய்யணும்னா. ரசூலா பார்த்தாங்க இவங்க கேட்குற மாதிரி இல்லை, மூணாம் நாள் கண்டினியூ பண்ணாங்க. ரசூல் சல்லாஸ் எல்லாம் மூணாம் நாள் கண்டினியூ பண்ணாங்க, முடியலை இவங்களால். அப்போ ரசூலாங்க லா துவாசிலு, தொடர வேண்டாம், அல்லாஹு தாலா எனக்கு உணவளிச்சு கண்டிருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ரிசுக்கு தந்து கண்டிருக்கிறான். அதோட விட்டுட்டான், அதோட விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் உணர்த்திக்கிறான், இது எனக்கு மட்டும் உரியதுன்னு உணர்த்திக்கிறான். எனவே அந்த மாதிரி உணர்த்தப்பட்டு தெளிவான ஆதாரம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், விதிவிலக்க. இது அப்படி இல்லை. அடுத்தது ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர் உண்மையாளர் என்ற உள்ரங்கமான அந்த அறிவு தெரிந்ததனால தான் விட்டாங்க அப்படின்னு சொன்னால், இது ரெண்டாவது வாதம். அதுக்காக வேண்டி தான் விட்டாங்க அப்படி என்று சொன்னால் முனாஃபிக்கிங்களை ரசூலாக கொண்டிருக்கணும். ஏன் முனாஃபிக்கல் என்பது ரசூலாங்களோட உள்ரங்க அறிவு மூலம் தெரியுமா இல்லையா, உபைபுனு சொல்லுல் முனாஃபிக், இவங்கெல்லாம் முனாஃபிக்ன்றது தெரியும். இப்போ மறைமுகமான அறிவு வச்சு ரசூலாங்க வெளிப்படையான தீர்ப்பை சொன்னாங்கண்டா, அவர்கள் வந்து விடப்பட்டது போல இவர்கள் கொல்லப்பட்டிருக்கணும். ஏன் ரசூலாங்கள்கிட்ட பட்டி எழுந்துச்சு இவங்கெல்லாம் முனாஃபிக்ன்று, ஆனால் ரசூலாங்க என்ன செய்யலை, கொல்லலை. ஏன், வெளிப்படையத்தை ரசூலாங்க பார்த்தாங்க. ரசூல் சல்லாஹ் வெளிப்படையாக அவர் சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தாங்க, விட்டுட்டான். முனாஃபிக்கிங்களை கொல்லலாமேனு ஆலோசனை சொன்னாங்க, ஏன்னா அவங்க அவங்களால தான் எல்லா ஃபித்னாவும், கொல்லலாமேனு ஆலோசனை சொன்னாங்க. ரசூலாங்க என்ன சொன்னாங்க, லா யஹ்தஹத்தஸுன்னாசு அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபஹ், முஹம்மத் தனது தோழர்களை கொள்கிறார்னு மக்கள் பேசக்கூடாது. அப்படிதான் சொல்லுவாங்க, லா இல்லாஹ ரசூல சொல்லி போனவரை கொண்டு போட்டார் பாட்டு, அப்படிதான் பேச போகிறாங்க. போய் சேர்ந்துறாங்க, 300 பேர் தான் ஐக்கிறாங்களோ, 100 பேர் மரண தண்டனை அப்படின்னு என்னது மக்கள் பேசுவார்கள் அப்படின்னு ரசூலாங்க சொன்னாங்க. அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிந்தாக்கும் முனாஃபிக் என்று அந்த அறிவை வச்சு ரசூலாங்க என்ன செய்யலை, தீர்ப்பு சொல் அவர்களோட முஸ்லீம்களாக என்ன செஞ்சாங்க, பழகினாங்க. எனவே சிலருக்கு அல்லாஹுத்தில் கொஞ்சம் அறிவை கூட்ட கொடுத்துருப்பான், இவருடைய நிலை என்னென்று விளங்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தனிப்பட்ட அறிவை அவர் சபையில் உள்ள அறிவை வச்சு நம்ம மாற்றி நடக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அவருடைய அவர் மக்கள் எப்படி மதிக்கிறாங்களோ அப்படி மதிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியது. எங்களுக்குள்ள அறிவு எங்களோட என்ன செய்ய வேண்டும், முடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ரசூலாங்க நடந்து கொண்டாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட தீர்ப்பு அங்கே என்ன செய்யலை, சொல்ல வரல, பகிரங்கமாக வெளிப்படையாக என்ன நடந்தது அதுதான் அவர் சொன்ன ரீசன். ரசூலாங்களுக்கு என்ன செஞ்சது, சரியென்று விளங்கிச்சு, அவர் உங்களுக்கு உண்மை உரைத்தார் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோதான் சப்ஜெக்ட். எனவே அந்த வாதமும் பிழை. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு இடத்துல ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன, ஹுரகாத் என்ற இடத்துல, அதாவது ஜுஹைனாவுடைய ஹுரகாத் என்ற இடம். இப்போ இவருடைய சப்ஜெக்டில் வர்றது ஹாஹ் என்ற இடம், இது வந்து ஹுரகாத் என்ற இடம், ஜுஹைனா கோத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஹுரகாத் அப்படின்றது, அல்ல ஹுரகாத் என்ற இடம். அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்த டைமில் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வாழ்வங்கிற இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்றார். ஆனால் இவர் வெட்டிட்டார், வெட்டின முன்னால் மனசுக்குள்ள ஒரு சங்கடம், லா இலாஹ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னப்பறம் நான் வெட்டிட்டேன்னு சொல்ல ரசூலாங்க வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது வந்து நான் இப்படி சொன்னப்பறம் இப்படி வெட்டிட்டேன் அப்படின்றாங்க. ரசூலாங்க கேட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னப்பறம் நீங்கள் எப்படி வெட்டினீங்கன்னு கேட்டான். வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்ன பின்னால் எப்படி வெட்டினீங்கன்னு கேட்குறான். அல்லாஹ்வின் தூதரே அவர் வந்து ஆயுதத்தை கண்டு பயத்தில் தான் என்ன செஞ்சார் சொன்னார்ண்ட, இதை விட வெளிப்படையாக எதாவது இருக்குதா, இப்படி வச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு இப்படி சொல்கிற சொன்னால் வருத்தம் என்ன, இப்படி சொன்னோம்னா இதுக்கு பயந்து தான் சொன்னார்னு விளங்குற மாதிரி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி இதில் இருக்குது, முஸ்லிம் இஸ்லாம் எதால் பரவிச்சு, வாழால் இதானே அவதூறு, சரி வாழால் பரவிச்ச அவதூறுன்னு சொன்னால் இப்போ இஸ்லாத்தை எது கண்டார் தானே உற்ற வேண்டியதானே. நபித்தோழர்களுக்கு அதுதான் பாடம் படிப்பிச்சிருந்தா ஓங்க வேண்டியது, லா இலாஹ முஸ்லீங்களை போ நீ வா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் போ அடுத்து, இப்படி தான் இருக்கணும். அவர் வெட்டிட்டாரு, நீ லா இலாஹ முஹம்மதுர் சொன்னாலும் நான் வெட்டு, எங்களுக்கு அது தேவையே இல்லை, நீ வாளுக்கு பயந்து சொல்லக்கூடாது. ஹவுஃபும் மினஸ்ஸிலா, அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எதனாலயா, அவர் சொல்கிறார் ரசூல் அல்லாஹ்வின் தூதரே இவர் ஆயுதத்துக்கு பயந்து தான் இஸ்லாத்தை எடுத்துக்கின்றார், அதனால தான் வெட்டினேன்றார். எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி, ஆயுதத்தை பயந்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்துக்கு நீ வரக்கூடாது. நீ எது எப்படி வரணும், மார்க்கத்தை விளங்கி வரணும். இவர் ஆயுதத்தை பயந்து வந்ததுனால தான் நான் வெட்டினேன்றார். எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி. அப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது வாளால் தான் பரப்பப்பட்டது, வாளால் தான் பரப்பப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திர தோழர் வந்து சொல்றார் என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே இவர் வந்து ஹௌஃபம் மினஸ்ஸிலா, ஆயுதத்தை பயந்து சொன்னார், அதனால தான் நான் வெட்டினேன், இல்லை என்றால்
நான் வெட்டி இருக்க மாட்டேன், விளங்கி சொல்லி என்ன செய்ய மாட்டேன், வெட்டிக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க ஆயுதத்துக்கு பயந்து சொன்னாலும் சரி, ஆயுதத்துக்கு பயப்படாமல் சொன்னாலும் சரி, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னால் விட்டுரு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீ அங்கே திரும்பினவர் உன்னை வெட்டினாலும் சரியானு தான் அர்த்தம். அது ஒருவேளை அப்படி சொல்லிட்டு இவர் இங்கே திரும்பினோன்னு இவர் என்ன செய்யலாம், வெட்டலாம். ஆனால் நீ என்ன செஞ்சிடணும், இஸ்லாம் என்று வந்துட்டு அதுக்கப்புறம் ஓண்ட உயிரை பாதுகாக்கிற எண்ணம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவருடைய அவருடைய உயிரை பாதுகாப்பது உனக்கு மிக முக்கியம் என்ற செய்தி ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி கேட்குறாங்க, அஃபலா ஷகக்த அன் கல்பி, இதயத்தை பிளந்து பார்த்தீங்களான்னு கேட்டாங்க, அதை பிளந்தீர்களான்னு கேட்டாங்க. அவர் எதற்காக சொன்னார் என்றே தெரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, நான் என்ன நினைச்சேன் சொன்னால், நான் அன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமேன்னு நினச்சேன். அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் அன்றைக்கு முன்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும், இவ்வளோ பெரிய பாவம் என்று எனக்கு அப்போ தான் என்ன செஞ்சது, அது விளங்கிச்சு என்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி சொன்ன செய்தி அங்கே என்ன, இதயத்தை பிளந்தீர்களா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான தீர்ப்பு தான் தீர்ப்பு. அவர் உள்ள நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் அது மறுமை நாள். அந்த நீதிமன்றம் வேறு, அந்த நீதிமன்றம் வேறு. அது கல்வ அறிஞ்சவன் கொடுக்கக்கூடிய நீதி, சாட்சிகளை வச்சு கொடுப்பான். அவனை எப்படி கொடுப்பான், நீ வந்து காபிரன்றது எனக்கு எழுதின நேரத்தில் தெரியும், அதனால் நீ நரகம் போ, நீ வந்து எழுதின நேரத்தில் நீ சொர்க்கவாடி தெரியும், நீ சொர்க்கமோடு எல்லாம் சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் காட்டி சாட்சிகளை கொண்டு வந்து நபிமார்களை விசாரித்து தோள்களை எல்லாம் சாட்சி சொல்ல வச்சு ஏட்ட முன்னால் வச்சு அவ்வளோ நடந்த பிறகுதான் அவர் நீ அதாவது அல்லாஹுத்தாலா நீதியை சொல்கிறாங்க, மக்களுக்கு நீதி என்று விளங்குது. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்வார், நரகம் சொர்க்கம் போவார். ஆனால் அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிற இதை வச்சு கல்பை வைத்து, ஆனால் அது எங்களுக்கு எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை, நாங்கள் வெளிப்படைய வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும் என்பது இந்த செய்தி புரியுது. இந்த செய்தி புகாரியில் 4296 இலக்கம், 4296 இலக்கம். நான் இந்த நம்பர்கள் வசனங்கள் எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், கட்டாயம் நீங்கள் இதை நிறைய உள்வாங்கணும், நீங்கள் இதை முழுமையாக விளங்கப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கணும். நம்ம சொன்ன விளக்கமெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருங்க, இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீதுகள் இந்த இதுகள் உங்களோட ஞாபகத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு இல்மை என்ன செய்யும், கொண்டு வரும். அடுத்ததாக அப்போ இந்த பகுதி நம்ம புரிஞ்சு கொண்டோம். அடுத்ததாக இதுலேருந்து நம்ம இன்னொன்று புரிந்து கொள்ளணும், நான்காவது செய்தியா, நான்காவது, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இமாம் புகாரி ஹதீஸ் எதில் கொண்டு வரார் தெரியுமா, முஸ்லிம் ஒற்றர் ஒட்டுக்கேற்று இஸ்லாமிய செய்திகளை அடுத்த சமுதாயத்துக்கு சொல்கிறவர், அந்த பாடத்தில் கொண்டு வரார் இமாம் புகாரி. அவருடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத கீழே கொண்டு வந்து இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு அது விடப்படுகிறது. அவர் விரும்பினால் இந்த வேலை செய்தவரை என்ன செய்யலாம், தண்டிக்கலாம். அவர் விரும்பினால் இந்த வேலை செய்தவரை மன்னித்து என்ன செய்யலாம், விட்டு விடலாம். அது அவருடைய கையில் உள்ள ஒரு விஷயம். அப்படின்றால் அதுக்கு சொல்லுவாங்க தஸீர், அதுக்கு சொல்லுவாங்க தஸீர். அரபில் நீங்கள் இந்த ஹத்து சட்டம், கிசாஸ் சட்டம்லாம் கேள்விப்பட்டீங்க. தஸீர் என்றது இஸ்லாம் இன்னென்ன தண்டனை கொடுங்கள் என்று சொல்லாத விஷயங்கள் இருக்குது, அவைகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, ஆட்சியாளருக்கு. ஆனால் அந்த தண்டனை ரசூலாங்க சொன்னாங்க, கசையடியாக இருந்தால் 10 தான் கொடுக்கணும் மாட்டாங்க முஸ்லீமில், ஒரு கசையடியாக இருந்தால் அவர் 8, 9, 10 என்ன செய்யலாம், தீர்மானிக்கலாம். இஸ்லாம் சொல்லாத விஷயங்களுக்குரிய தண்டனைகள், தண்டம் என்ன செய்யலாம், அது வேற. கராமா என்ற பகுதி செய்கிறாங்களே அது வேற, இன்றைக்கு நடக்கிறது சரியா இல்லையன்றது இன்னொரு பகுதி. ஆனால் என்ன, 10 கசையடி உள்ளுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இஸ்லாம் சொல்லாத விஷயங்களுக்கான தண்டனை, மரண தண்டனையும் என்ன செய்யலாம், தஸீர் அடிப்படையில் கொடுக்கலாம், கசேடி அல்லாத பகுதியில். அது எப்போ யார் முடிவெடுக்கணும், இஸ்லாமிய ஆட்சியாளர் முடிவெடுக்கணும். இவர் செய்த துரோகம் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய துரோகம். சில பேர் அவர் முஸ்லீமாக கூட என்ன செய்யலாம், மௌத்தாகலாம். ஆட்சியாளருடைய கையில் உள்ள ஒரு விஷயம்தான் இது. இவர் கொல்லணும் என்றார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவரை மன்னிச்சிக்கலாம் விட்டுருங்க என்றான். உமர்ல அவங்க சொன்னதில் எதை கண்டிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் வந்து எப்படி ஒரு முஸ்லீமை கொல்லலாம்னு ரசூலுல்லாஹ் கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு நல்லா வழங்கிக்கணும், ஒரு கொத்தர் கவுண்டர் கொஸ்டின் கேட்குற நேரத்தில் நம்ம சொல்கிற பதிலை வச்சு அந்த கேள்வி நியாயமா இல்லையான்னு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருவாசிகள் பத்ரில் குஃபா காஃபிர்கள் கொல்லப்பட்ட பின்னால் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல போட்டுட்டு அவங்களோட பேசுகிறாங்களே, நீங்கள் இறைவன் உங்களுக்கு அளித்த வாக்கை கண்டு விட்டீர்களா, நாம் கண்டுவிட்டோன்னு கேட்குறாங்க. அப்புறம் உமரெல்லாம் கேட்டாங்க, துக்கல்லி அஜிசாதன்லா அருவா அலஹா, உயிரில்லாத உடல்களோடு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்று ரசூல்லாஹ் சொன்னாங்க. அல்ல ஆன் எஸ்மா அவன் இப்போ அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுலேருந்து என்ன புரிகிறோம், உமரெல்லாம் கேட்ட கேள்வி சரி, முரெல்லாம் கேட்ட கேள்வி சரி, அவங்க கேட்க மாட்டார்கள் தான், இப்போ அவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அதை புரிஞ்சுக்கணும். இக்ரார் அவருடைய கேள்வியை என்ன செய்யறாங்க, இக்ரார் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க வீட்டுக்கு, அபூபக்கர் எல்லாம் வராங்க, ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு தஃப் அடிச்சு, ஒரு இளம் சிறுமிகள் தஃப் அடிச்சுட்டிருக்கிறாங்க பெருநாள் நாளில். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஷைத்தான்களா அப்படின்றாங்க. யாரு? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, இன்னலி குல்லி கௌமின் ஈத் வஹாதா ஈதுன, எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்குது, இது எங்களுடைய பெருநாள், விட்டுருங்கன்னு சொல்லலாம். அப்போ அர்த்தம் என்ன? அபூபக்கர்லாம் கேட்ட கேள்வி சரி, மற்ற நாளில் இதை அடிக்கக்கூடாது, மற்ற நாளில் இதை அடிக்கக்கூடாது, பெருநாள் நாளில் மட்டும் என்ன செய்யலாம், அடிக்கலாம், திருமணத்தில் அடிக்கலாம், வேறொரு என்னது இது பார்க்குறோம். இந்த இது இதெல்லாம் என்ன என்ன கேள்வி ரசூலுல்லாஹி அங்கீகரிக்கிறாங்க. இந்த கேள்வியை ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் காரணம் சொல்கிறாங்க, தண்டனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணத்தை ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே அந்த தண்டனை உரிமை யாருக்குரியது? அந்த ஒற்றருக்குரிய தண்டனை உரிமை, அதாவது ஆட்சியாளருக்குரியது. அரபில் வந்து அதாவது ஒற்றர் என்றதுக்கு ஜாசூஸ் என்ற வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்ததாக கடைசியான பகுதி, இதில் என்ன டைம் முடியுது, 5 நிமிஷம் தான் இருக்குது. கடைசியான பகுதி என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நபித்தோழர்கள் இப்போ ஒரு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதாவது மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஹாத்திப் இப்னு அபி பல்தாக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் நபித்தோழர்களில் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் நடந்திருக்குது. என்ன? ஒரு வெறி மனிதன் அடிப்படையில் வரும், ஹமியா வரும், ஜாகிலிய வெறி ஒன்று என்ன செய்யும், வரும். ஆனால் அடுத்த நிமிஷமே அவருக்கு நம்ம விளங்கப்படுத்த தேவை, நம்ம அமைதியாகவே 10 நிமிஷம் இருந்து அவருக்கே என்ன செஞ்சிடும், அது விளங்கிடும். கோபப்பட்டுட்டிக்கிறவனை நம்ம வந்து தடுக்காமல் பேசாமல் இருந்தோம்னு வைங்களே, ஒரு 10 நிமிஷத்தில் கோபப்பட்டனாண்டு அவரே என்ன செய்வார், கேட்பார். அந்த நிமிஷம் சொன்னீங்கன்னு வைங்களே, அவருக்கு எல்லா நியாயமும் விளங்கிக்கின்றிருக்கும், இவனையும் சேர்த்து கொள்ளணும்னு என்ன செய்யும், யார் சமாதானம் வரும், ஏன்னா அப்படி நிலைமையில தான் அவனுடைய கோபம் என்ன செய்யும். ஆனால் 10 நிமிஷத்தில் அவருக்கு எல்லா அறிவும் என்ன செய்யும், வந்துடும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு சில செய்திகளை சொல்கிறார். மனிதன் அடிப்படையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கிறோம். சொல்லுவாங்க, அவங்கள குஃபர் என்ன செய்யலை, தீர்ப்பளிக்கல. ஹாத்திப் நபி பல்தார் செய்தி மட்டுமல்ல, இன்னொரு செய்தி பாருங்க, அதாவது சஅதிபுனு உபாதா. சஅதிபுனு உபாதா, இந்த செய்தியெல்லாம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்திகளாம், இலக்கம் சொல்லலாம். அதில் சஅதிபுனு உபாதா ரழியல்லாஹுன்னு, சஅதிபுனு முஆத், இவர்களெல்லாம் அதாவது மிக முக்கியமான நபித்தோழர்கள். பொதுவாக சஅதுன்னு வந்தால் எந்த நபித்தோழர், அபி வக்கா, சஅதிபுனு அபி வக்காஸ் பொதுவாக சாதன் வந்துன்னு சொன்னான். அப்போ இந்த இடத்துல என்னென்னு சொன்னால், சாதிபுனு உபாதா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவதூறு பரவிச்சு, இந்த அவதூறு பரவிய நேரத்தில் பெரிய ஒரு ஃபித்னா என்ன செஞ்சுது, மதீனாவில் போச்சு. அப்போ ரசூல்லாங்க அதை விசாரிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது முடிவு வரணும் பண்ணுறதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் கூட்டி மிம்பரில் உட்காந்து பேசுகிறாங்க. பேசிட்டிக்கிற நேரத்தில் இது உபைபுனு சொல்லுள் தான் இந்த செய்தியை எடுத்து பரத்தின உருவாக்கி விட்டது. அப்போ அவர் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர், ஹவுஸ் ஹஸ்ரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ இந்த நேரத்தில் சஅதிபுன் உபாதா அங்கே இருக்கிறார். இந்த நேரத்தில் ஃபக்கால் அலி சஅதிபுன் சஅதிபுன் முஆத் ஒரு கோத்திர தலைவர், சஅதிபுன் உபாதா இன்னொரு கோத்திர தலைவர். இந்த ரெண்டு கோத்திர தலைவர்களுக்கு இடையிலையும் இப்போ போகுது. போகிற நேரத்தில் சஅதிபுன் முஆத சஅதிபுன் முஆத் சொல்கிறாரு, அதாவது யார் கோத்திரம் அல்லாவின் தூதர், அவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்வோம், வெட்டுவோம்ன்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் உபைபுனு சொல்லுட்டான் பரவி இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னோடனே சஅதிபுனு முஆது கோபம் வருது. கோபம் வந்து என்ன சொல்கிறாருண்டா, கதபுத்த வல்லாஹி, மிக முக்கியமான இரண்டு தோழர்களாக தலைவர்கள் அபூபக்கர் உமர் மக்கால மாதிரி சஅதிபுனு உபாதா சஅதிபுனு முஆத் மதீனாலம் சொல்கிறாங்க, கதபுத்த வல்லா, அல்லாவின் மீதானே பொய் சொல்கிறீங்க, அல்லாவின் மீதானாக பொய் சொல்கிறீங்க. லா தக்துலுஹு, அவரை கொல்லவும் மாட்டீர்கள். வலா தக்திரு அலா கத்லிஹி, உங்களால் கொல்லவும் முடியாது, உங்களால் கொல்லவும் முடியாது. இப்போ உபைபுனு சலூல் ஒரு முனாஃபிக் அவதூறு பரத்திகிறான், ஆனால் அந்த கோத்திர வெறி அவங்கள என்ன செஞ்சது, பிடிச்சது. ஹவுஸ் ஹஸ்ரத் சைத்தான் அதை எப்படியாவது கொண்டு வந்துடும், இஸ்லாமிய ரூபத்தில் கொண்டு வருவான் அல்லது வேறு ரூபத்தில் கொண்டு வந்துடுவான், விழுந்தது. அதை ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க, வக்கான கப்லதாலிக்க ரஜுலன் சாலிஹன், அதுவரைக்கும் அவர் நல்ல மனிதராகத்தான் இருந்தார். ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க, வக்கான கப்லதாலிக்க ரஜுலன் சாலிஹன், மிகவும் சிறந்த மனிதராக இருந்தார். அவரை வெறி பிடித்து கொண்டது, எப்படி அவரை வெறி பிடித்து கொண்டது, அவங்களுக்கு 100 சம்பவத்தில் ஒரு சம்பவத்தில் அவர் வெறி பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு 150 என்ன செஞ்சிடும், அவரோட ஈமானு கேட்பேன் சரியா வந்துடும். எனவே அவர்களுக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்குற நம்ம எங்களோட மக்களுக்கு நிறைய என்ன செய்யணும், மன்னிப்பு கொடுக்கணும், ரிஃப்கட், மென்மையான ஒரு ரைட் ரைட், அப்படி தான் ஈமானுக்கு ஏற்ற மாதிரி வெகி வெறியும். அப்போ அப்படி மன்னிச்சு போனால் தான் சரி, ஒரு வெறியோட நம்ம அவங்களுக்கு முனாஃபிக்கு தீர்ப்பு சொல்லி நம்ம சஹாபி ஆயினா அது நல்லதில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன இது நடந்தது, ஆயிஷார் அவங்க சொல்கிறாங்க, ரஜுலன் சாலிஹன் வலாக்கின் வலாக்கின் ஹமியா, அவரை வெறி அந்த நிமிஷத்தில் பிடிச்சிட்டு. அப்போ அவர் செஞ்ச வேலை இப்போ
கிட்டத்தட்ட என்ன இந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமிய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு முடிவில் தான் அவருக்கு என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒரு வெறியன் வருது. ஆனால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மஜ்லிஸே விட்டுட்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுக்கு கிரௌட் சவுண்ட் என்ன செஞ்சது வந்து என்ன என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு சம்பவம். இரண்டாவது அதே போல, அதாவது நீங்க பார்க்கலாம் அசீத் இப்னு ஹுதை, அவர் என்ன நடக்குது, கதபத லி அம்ரில்லாஹி லனக்துலன்னஹு இன்னமா அந்த முனாஃபிக் துஜாதிலு அனில் முனாஃபிகீன். இவர் இவருக்கு பதில் சொல்றாரு, யாருக்கு, சஅத் இப்னு உபாதாக்கு பதில் சொல்றாரு, அதாவது அசீத் இப்னு ஹுதைர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, கதபத நீங்க தான் போய் சொல்றீங்க, அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் கொன்றே ஆகும், யாருன்னு தெரிஞ்சா அல்லாவின் ஆணையாக நாங்கள் கொன்றுதான் ஆகுவோம். ஆனால் ஹக்கு வந்து இவங்கட பக்கம்தான், எந்த கோத்திரத்தை தான் அவங்க கொள்ளுவோம்னு சொல்றாங்க. ஆனால் கோத்திரம் இவங்கட கோத்திரம் அல்ல, அவர் சாதி விடுமாதோட கோத்திரம். ஆனால் உண்மையில இவங்க சொல்றது எங்கட கோத்திரமாக இருந்தாலும் கொள்ளுவோம்ன்றது தான், ஆனால் இங்கே கொல்ல மாட்டீங்க என்று அவர் என்ன செய்கிறாரு சொல்றாரு. அப்படிதான் நடக்கும், நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்மளோட ஃபேமிலியில் இவர் வெட்டோட குத்தணும்னு சொல்றோம். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க, ஆனால் இது என்ன அர்த்தம், நம்மள ஃபெமிலி அல்லன்னு தெரிஞ்சதுனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன செய்றீங்க இருக்கிறீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல என்ன செய்யுது அது போகுது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்னமா அந்த முனாஃபிக் துஜாதிலு அனில் முனாஃபிகீன், நீ ஒரு முனாஃபிக் முனாஃபிகன்களுக்காக என்ன செய்ய பேசி கொண்டிருக்கிறீர்கள்ன்னு சொன்னார். அல்ல மஸ்ஜிது நபவியில் நடக்குது, எல்லாம் எங்கே நடக்குது, மஸ்ஜிது நபவியில் நடக்குது. உடனே எங்களுக்கு ஒரு சைத்தான் எண்ணத்தை போடுவான், நாங்கள் கூட அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை என்ன செய்வா, சைத்தான் போடுவான். நம்ம அந்த நிமிஷம் மதியினாலே வாழ்ந்திருந்தால் வழங்கும் சரியா. அதனால் அப்படி சொல்லக்கூடாது, நம்ம இருந்தோமா இதே விட என்ன செய்வோம், மிக தவறாக நடந்திருப்போம் என்று நபித்தோழர்களை நம்ம இப்படி ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் தான் நம்ம அது ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் சொல்லி புகாரில் வருது. நம்மளை என்ன புகாரி புள்ள அதுதான் என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும். அப்போ இதில் என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், அதாவது பேசின வார்த்தைகளெல்லாம் நினச்சி பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் மற்றவர்களை முனாஃபிக் என்று சொல்கிற வார்த்தைகள், அவர் இவருக்கு சார்பாக நடக்கிற வார்த்தைகள் பேசப்படுது. ஆனால் இதை வச்சு ஒரு தீர்ப்பு என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கலை. என்ன காரணமாக நடந்ததுன்ற சொல்லுவாங்களுக்கு தெரியும், என்னை பகைக்க வேண்டும் என்றதோ என் மனைவிக்கு அவதூறை சொல்ல வேண்டும் என்பதோ அல்ல. ஆனால் சம்பந்தப்படுத்தி பார்த்தா அப்படி தான் வரும், அந்த லொஜிக்கலி பேசினா அப்படி தான் வரும், எல்லாத்துலையும் அது பேசிட்டு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு விட்டு போய்விட்டார்கள். இப்படியான சில சம்பவங்கள் என்ன செய்து நடந்திருக்குது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியான சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒருவருடைய வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஒரு கண் குருடான ஒரு மனிதருடைய வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்க தொழுவிக்க போகிறாங்க. அந்த டைமில் அந்த ஏரியா மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க, வந்து என்ன செய்கிறாங்க சாப்பாடு அங்கே கொடுக்கப்படுது சாப்பிட்றாங்க. அந்த ஏரியாவில் கட்டாயமாக வர வேண்டிய ஒருத்தர் காணும், மாலிக் இப்னு துஹ்ஷன், அவர் இல்லை அந்த இடத்துல. இப்போது முக்கியமான ஒரு ஆள் ஊரில் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் அவர் வந்து இந்த இதுகளுக்கு வரலை. அப்போ எங்கே மாலிக் இப்னு துஹ்ஷன் கேட்குறாங்க, அவர் வந்து வரலை, அவர் முனாஃபிக்ன்றாங்க ஒருத்தர். என்ன காரணம் சொன்னால், அவர் எப்போ பார்த்தாலும் இந்த முனாஃபிக்கிங்களோட என்ன செய்கிறாரு இருக்கிறார், அவருடைய போகிறது வாரது எல்லாம் இங்கே முனாஃபிக்கிங்களோட பயணம் இருக்கு. ஆனால் இந்த மீட்டிங்கு ஆள் காணும், இந்த மீட்டிங்க்கு நாளை காண, நம்ம பயானுக்கு வராட்டியே தீர்ப்பு சொல்லிடுவோம். அப்போ அந்த நிலைமை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க சரியா. அப்படி ஒரு நிலைமை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒருத்தர் முனாஃபிக்ன்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி சொல்ல வேண்டாம், முனாஃபிக்கண்டு சொல்ல வேண்டாம், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சொல்லி இருக்கிறாரு, ஆனால் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அவங்களோட உள்ளத்தில் அது என்ன இல்லைன்னு சொன்னாங்க, அது எந்த கடமை அல்ல அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி விட்டு விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவர் முனாஃபிக்கிங்களோட போறார் வாரார் தான், ஆனால் நசீகத் தான் அவர் பண்ணுறதை நான் கண்டிக்கிறேன். அவர் செய்கிறதெல்லாம் என்னென்னா இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளாதீங்க, அவங்கெல்லாம் ஒரு ஒரு அப்படின்ற ஒரு என்னது ஒரு நசீகத்தான் அவங்களுக்கு பண்ணுறதை தான் நான் பார்க்குறேனே தவிர வேறு எதுவும் அவங்க என்ன செய்யலை செய்யலைன்னு சொல்கிறார். இப்படி ஒரு 100-10 பேர் என்ன செய்வாங்க இருக்க தான் செய்வாங்க. எனவே உடனடியாக ஒரு சபையில் தொடர்ந்து காணல் எடுத்துக்கான ஆள் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படி என்று சொல்லி தீர்ப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சொல்லிடக்கூடாது. இது பிழை, நம்ம குற்றம் பிடிக்கணும் ஜும்மாவுக்கு வராட்டி மட்டும்தான் விளையிட்டா, அதுவும் 4-5 பள்ளி இருக்குது விளையிட்டா, எந்த பள்ளியை போனாரு நம்ம பார்த்துட்டு இருக்கவே இயலாது. இது மிக முக்கியம். நம்ம வந்து ஒருத்தர் வந்து பயானுக்கு வரலன்னு வைங்களே, அது நடக்குது இங்கே எல்லா இடத்துலையும் வேணும் ஆகலாம், பயானுக்கு வராட்டி என்ன திருப்பி அவர் அங்கே தான் இருப்பார் எப்படி என்று பிழை விளங்கிட்டா. ஏன் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம தீர்ப்பு சொல்கிறதாக இருந்தால் சப்ஜெக்டை பாரு, அது பிழை அது சரி, அதோடு என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும்.
அதில் உள்ளத்துக்கு போய் அதெல்லாம் எடுத்து தீர்ப்பு சொல்கிற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்து நயவஞ்சகர் கூட தான் அவர் போகிற வாரத்தெல்லாம் இருக்குது, ஆனால் அவருடைய நசீகத்தை தான் நான் பார்க்குறேன்னு இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அதில் சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இவைகளெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் என்ன இந்த விஷயத்தை கவனித்தார்கள் அப்படி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அதுக்கு பின்னால் இவர் என்ன செய்கிறாரா, இரண்டு பேருடைய செய்தியை கொண்டு வரார். இமாம் இப்னு தைமியா, இமாம் ஷாஃபி. இமாம் இப்னு தைமியா, இமாம் ஷாஃபி ரெண்டு பேர் கூற்றை கொண்டு வந்து நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு இதே இவைகளை அவங்க அதாவது சுருக்கி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அதை சொல்கிறாரு. அப்படின்னா இந்த ரெண்டு அறிஞர்களும் இதை மிகவும் கூடுதலாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற பகுதியை இதில் என்ன செய்கிறாரு அவர் கொண்டு வரார். அதில் இமாம் இப்னு தைமியா ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்கிறார், மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அஸ்லுல் முவாலாத், ஒருவரை சார்ந்து நடத்தல் என்பதனுடைய பகுதி என்னென்ன என்றால், அல்ஹுப், விருப்பம் உண்டாகுதல், நுஸ்ரா, உதவி செய்தல், வ சதாகா, நட்பு கொள்ளுதல், வதூனதா அளிக்க மராத்தி மொத்த அத்திதா. இது அல்லாமல் அதுக்கு கீழே பல தரங்கள் என்ன செய்து இருக்குது, இது ஏற்பட்டால் தான் பிரச்சனை. விளங்கிட்டா, மார்க்கத்துக்கான உதவி, மார்க்கத்துக்கான நேசம், மார்க்கத்துக்கான நட்பு என்றது ஏற்பட்டால் தான் பிரச்சனை. ஆனால் வதூனதா அளிக்க மராத்திப் கதீரா, அதுக்கு கீழே பல நிலைகள் என்ன செய்து, அதை அடையாமல் பல நிலைகள் உண்டு. வலி குல்லி தம்பின் ஹத்துஹு வக்கஸ்துஹு மினல் வஈதி வர்தம், ஒவ்வொரு பாவத்துக்கும் அதற்கேற்ற தண்டனை என்ன செய்து உண்டு. எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போகணும் என்ற அவசியம் இல்லை என்பதை இமாம் இப்னு தைமியா சுருக்கமான வார்த்தையில் என்ன செய்கிறார் சொல்கிறார். எனவே இப்போ நம்ம தெரிஞ்ச மிக முக்கியமான செய்தியில் ஹாத்திப் இப்னு அபி பல்தா, அசீத் இப்னு ஹுபைர், சஅத் இப்னு உபாதா, உசாமா இப்னு ஸைத், இந்த முக்கியமான நாலு நபித்தோழர்கள் இந்த சப்ஜெக்டில் என்ன செய்கிறார், அடுத்து மாலிக் இப்னு துஹ்ஷம், இந்த அஞ்சு பேர் இதில் என்ன செய்கிறாங்க சம்மந்தப்படுறாங்க. அடிப்படையான, மிக அடிப்படையான செய்திகள், நாம் எப்படி ஒரு விஷயத்தை கையாள வேண்டும் என்பதற்கான செய்திகள். ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.